அன்பார்ந்த உடற்கல்வி சொந்தங்களுக்கு வணக்கம். சிஎம் ட்ராஃபி எப்படி மொபைலில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு ஒரு பதிவு உங்களுக்காக போடுறேன். கூகுள் போயிடுங்க, கூகுளில் சிஎம் ட்ராஃபி 2024 ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. இப்போ இதில் sdat.in இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த சைடில் மூணு கோடு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிளேயர் லாகின் அடுக்கலையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ புதிய விளையாட்டு வீரர்கள் பதிவு அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், நியூ பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷன், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம், லாஸ்ட் பேஜுக்கு போங்க, போயிட்டு அக்ரி கொடுங்க. தென் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதில் ஓடிபி வரும், அந்த ஓடிபியை நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதில் போடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரீ பாஸ்வேர்டு உள்ள கொடுத்துருக்கீங்க, அப்புறம் மென்னார் உமனா அப்படிங்கிறது போடுங்க, அப்புறம் ஆதார் நம்பர் கொடுங்க, காம்படிஷன் கேட்டகரி, ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின், ஈவெண்ட், உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் டவுன், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டு, அதுக்கப்புறம் பின்கோடு, பேங்க் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா பேங்க் பாஸ்புக்கு நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர் போடணும், அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் பேங்க் நேமு, பேங்க் பிரான்ச்சு. அட்டாச் ஃபைலில் பார்த்தீங்கன்னா 5 MBக்குள்ளே உங்களுடைய ஆதார் கார்டு அண்டு உங்களுடைய பாஸ்புக், இதை வந்து நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிவிட்டு அது சமர்ப்பிக்க இருக்கு இல்லையா, அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ளே போயிடும். டீம் ஈவெண்ட் பண்ணுறது அதுவும் ஈஸி தான். ஒன்ஸ் நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஒருத்தருடைய மொபைல் இதை வச்சு அவங்க கேப்டனாக வச்சு அவங்களுக்கு டீமை வந்து கண்டினியூஸாக கொண்டு போய்க்கலாம். ஸோ மொபைலில் பண்ணுறது ரொம்ப ஈஸி, சிஸ்டமில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மொபைலில் பண்ணணும், அந்த ஸ்பாட்டில் பசங்களை வச்சு டக் டக்குன்னு பண்ணணும்னாக்கா இதுதான் ஈஸி. இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். மொபைல் ஸ்கேனர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் அப்படி ஸ்கேனர் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இதற்கு பாருங்கள், ஓகே ஸ்கேனர் இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்கேனர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இதை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் ஐடி இல்லைனா வந்து அவங்களுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு ரெடியாக இது பண்ணிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பதிவு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.